மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சிலாவத்துறையில் உள்ள தமது காணிகளில் நிலை கொண்டுள்ள கடற்படையினரை அகற்றி அவற்றை விடுவிக்கக் கோரி கடந்த பிப்ரவரி மாதம் 20 முதல் அந்த கிராம மக்கள் தொடர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 218 குடும்பங்களுக்கு சொந்தமான 35 ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரி முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டம் 24வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. இந்த நிலையில் தமது காணிகளை வழங்கக் கோரி சிலாவத்துறையில் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் 1:30 அளவில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜும்மா தொழுகையின் பின்னர் சிலாவத்துறையில் உள்ள 2 பள்ளிவாசல்களிலிருந்து பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம் மக்கள் பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கடற்படை முகாமை நோக்கி பேரணியாக சென்றனர். இதனையடுத்து சிலாபத்துறையில் போராட்டம் இடம்பெற்று வரும் பகுதிக்கு சென்ற மக்கள் வீதிக்கு அருகில் நின்று கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். சிலாபத்துறையிலிருந்து கடற்படையினர் வேறு இடத்திற்கு நகர வேண்டும். சிலாபத்துறை எமது பூர்வீக பூமி, எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும். இந்த போராட்டத்தில் பிரதேசத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க அருட்தந்தை உட்பட ஏனைய மதத்தினரும் கலந்து கொண்டதோடு உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளும் இணைந்து கொண்டிருந்தனர். குறித்த போராட்டத்துக்கு மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மெசிடோ நிறுவனம், தேசிய மீனவ ஒத்துழைப்பு பேரவை போன்றவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியதோடு மன்னாரிலிருந்தும் மக்கள் சென்று ஆதரவு வழங்கியுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், தாம் இந்த பிரதேசத்தில் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு முன்னர் ஒற்றுமையுடன் வாழ்ந்ததைப் போன்று எமது உரிமைகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் தம்முடைய நிலம் கிடைக்கும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தை பெற்றுக்கொண்டுதான் எங்களது உரிமை, எங்களது உணர்வு, எங்களது அமைதி, எங்களது சொந்த நிலங்கள், எங்களது ஒவ்வொரு விடயங்களும் இதிலே தங்கியிருக்கின்றது. இதை விட்டுவிட முடியாது. எங்கள் உணர்வு கலந்த மண், இந்த உணர்வு கலந்த மண்ணை நாங்கள் என்றும் விட்டுவிட மாட்டோம். இந்த உணர்வுக்காக எங்கள் தியாகங்கள் தொடர்ந்து செல்லும் என்பதை மிக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.